Today I saw that movie name called Veruli. That's this nice movie and amazing script, and it's called nice and எதுக்கு நம்ம இங்கிலீஷ் எல்லாம் எடுத்து நம்ம இங்கிலீஷ் படமா பார்த்தோம், இங்கிலீஷ் படமா பார்த்து இங்கிலீஷ் தமிழ் படமா பார்த்தா எதுக்குன்னா வேற எதுவும் கிடைக்கலன்றக்காக இங்கிலீஷ்ல பேசினேன். வெருளி இந்த படம் பார்த்துட்டு வெளியே என்ன உங்களுக்கு தோணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு இன்சிடன்ட் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தற்காப்பு வேணும், ஒரு முன்னா நம்ம யோசிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பா தோணும். இந்த படம் சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த மவுண்ட் ரோட்ல இந்த பள்ளம்லாம் உழுந்துச்சு, அதுல பஸ் எல்லாம் உள்ள கவுந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி இது நடந்திருந்திருக்கலாம், அதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு கதையா இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு மனுஷன் சொன்னா நம்ம மதிக்க மாட்டேன்றோம், ஒருத்தர் போய் காட்டுறது கத்துவார், ஐயோ அங்க போகாதீங்கன்னு கத்துவார், கத்த மாதிரிலாம் வந்து ஒத்துக்க மாட்டோம். இல்ல ஏதோ ஒரு ஒளியோ யாரோ ஒரு சாமியாரோ சொன்னா நம்ம நம்புவோம். அதே மாதிரி அதெல்லாம் கலந்த ஒரு கதை தான் இந்த கதை. ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், அதுக்கு பின்னாடி தகுடு வந்துட்டே இருக்கும். அந்த தகுடு அப்படி தேடிட்டே போவாங்க, தகுடு யாரு யாரு யாருன்னு, அந்த தகுடு யாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் தகுடு ஏன் வந்துச்சு, எதனால அந்த தகுடு வச்சவர் வச்சாரு அப்படின்ன மாதிரி பல ட்விஸ்ட் எல்லாம் கலந்த ஒரு படம் தான் இந்த படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ, இந்த ஹீரோ வர எல்லா கேரக்டருமே ஒரு ஹீரோ மாதிரி பிளே பண்ணிருப்பாங்க, எல்லாருக்குமே நல்ல ஒரு டெப்தான ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு, அந்த கேரக்டருக்கு என்ன என்ன கொடுத்துருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பாக்கியராஜ் சார் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருந்திருப்பார். அவரு தெரியும்ல, அவர் ரோல் பண்ணாருன்னா அது எப்படி இருக்கும், நல்ல சமாச்சாரமாக தான் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இல்லாமல் நல்ல ஒரு ரோலாக சூப்பராக ப்ளே பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கும் ஒரு காரணம் இருக்கும், இதனால இவர் இப்படி மாறியிருந்திருப்பார்ன மாதிரி, அந்த ஒரு காரணமும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் இந்த ஹீரோயின் இந்த ரொமான்டிக் சாங்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சாங்ஸ் கொஞ்சம் அங்கங்கே லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கும். அடுத்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இப்போ ஒரு சீன்ஸ்னால் எங்கேஜ்டாக இருக்கும் தெரியுமா, டக்கு டக்குன்னு போகும், தேவையில்லாத கட் பண்ணிடுவாங்க. பட் இந்த சீன் அப்படின்னா இந்த சீன் தேவை அப்படின்ன மாதிரி ஒரு ஃபுல்லாக ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் சீன், முடிச்சிருந்துருக்கலாமே அப்பே அப்படின்ன மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த லேக் என்னாச்சுன்னா, படம் முழுக்க வந்து ஒரு ஒரு ரொம்ப சோம்பேறிய கொடுத்துருச்சு, அது கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் கட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் இதான்றது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். மியூசிக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துருக்கலாம், மியூசிக்கும் அது எவ்வளோ ஸ்லோவாக போதும் அந்த லெவலுக்கு ரொம்ப ஸ்லோவாக கூட்டு போயிருந்திருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஆடடாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்ல ஒரு படமாக இருக்கும். படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, வந்து நம்ம லைஃப்பில் எப்பயுமே அதான் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போம், அந்த ஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். எந்த விஷயத்துக்கு பண்ற மாதிரி யோசிக்கணும், ஏன் பண்றோன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சுத்தம், இவ என்ன புரியாத மாதிரியே பேசுறாங்க, இல்லை எங்கால எடுத்து பார்க்கறது என்ன புரியாத மாதிரி பேசுறான், இதெல்லாம் ஏன் புரியாத மாதிரி பேசுறேன்னா இந்த படம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதான் சொல்லிட்டுனா டிஸ்ட் வளைஞ்சிருமே, அப்புறம் ஸ்பாய்லர் ரிவ்யூ இல்லாம போயிருமே, அதனால சொல்றது இல்ல. இந்த படத்தை நீங்க என்ன பண்ணணும், மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற என்ன பண்ண போறேன், இப்ப லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணும், இப்ப நீங்க லைட் ஆஃப் பண்ணணும், பை.